Hi students. So இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஒரு சக்சஸ்ஃபுல் पर्सन அப்படினா அவர் எப்படி இருக்கணும் அவரோட ஹிஸ்டரி என்ன அவர் என்னெல்லாம் டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி இருக்கணும் அப்படிங்கறத நான் பார்க்க போறோம். சோ இதுல வந்து ஒரு 7 டிப்ஸ் இருக்கு. சோ இத நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினா நம்மளும் ஒரு சக்சஸ்ஃபுல் पर्सनா மாறலாம். இல்லையா? அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம டார்கெட் என்ன பண்ணனும் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணனும். சரி பாப்போம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் வேக்கிங் அப் ஏர்லி. So காலையில ரொம்ப சீக்கிரமா எந்திரிக்கணும். நிறைய பேர் 7 o'clock 8 o'clock எந்திரிக்கிறீங்க. So that's wrong. Early morning 4 o'clock or 5 o'clock எந்திரச்சு பண்ணக்கூடிய வொர்க்ல தான் அந்த நாள் வந்து எப்படி முடியும்? நல்லதா முடியுமா இல்ல கெட்டதா முடியுமா? சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா ஃபெயிலியரா இருக்குமா அப்படிங்கறது தெரியும். நிறைய சக்சஸ்ஃபுல் पर्सन பாருங்க. Early morning எந்திரச்சு வாக்கிங் போவாங்க. காலையில எந்திரச்சு என்ன பண்றாங்க? நிறைய அவங்களே வொர்க் அவுட் பண்றாங்க. அதே மாதிரி ஸ்டூடண்ட்ஸ் வந்து பாருங்க சாதிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஏர்லி மார்னிங் எந்திரச்சு படிப்பாங்க. டஃப்பான சப்ஜெக்ட் வந்து காலையில எந்திரச்சே படிப்பாங்க. சரியா? சோ அதனால வந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அது 4 ஏர்லி மார்னிங் 4 o'clock-ஆ இருக்கலாம் இல்ல 5 o'clock-ஆ இருக்கலாம் கண்டிப்பா அந்த டைம்ல நீங்க எந்திரீங்க. செகண்ட் ஒன் ரீடிங் எவரிடே. ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து அந்த படிக்கிற பழக்கத்தை வந்து வச்சுக்கணும். இது நியூஸ் பேப்பர்ஸ் ரீட் பண்றது டெக்ஸ்ட் புக் படிக்கிறது அதே மாதிரி வந்து டிஃபரண்ட் ஆதர்ஸ் எழுதின டிஃபரண்ட் கிரியேட்டிவ் திங்ஸ் இருக்கக்கூடிய புக்ஸ் நிறைய இருக்கும் லைப்ரரி புக்ஸ். சோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம படிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய நாலேஜ் வந்து நிறைய கெயின் ஆகும். நிறைய இமேஜினேஷன் ஸ்கில்ஸ் வந்து என்ன ஆகும் டெவலப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. தென் மேக்கிங் சேக்ரிஃபைஸ். சேக்ரிஃபைஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா தியாகம் இருக்கணும். இல்லையா? நம்ம ஒரு டார்கெட்டை ரீச் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக நம்மளுடைய சில சந்தோஷங்களை நம்ம என்ன பண்ணி ஆகணும் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். இழந்துதான் ஆகணும் தியாகம் பண்ணி தான் ஆகணும். இல்லையா? அப்படி இல்ல அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாது 100% எஃபெக்டிவா அந்த டார்கெட்டை வந்து ரீச் பண்ண முடியாது. கண்டிப்பா அந்த சாக்ரிஃபைஸ்ங்கிற பார்ட் நம்ம லைஃப்ல இருக்கணும். தி நெக்ஸ்ட் கிரியேட்டிவ் ரைட்டிங். இப்ப கிரியேட்டிவ் ரைட்டிங் வந்து கண்டிப்பா இருக்கணும். நிறைய புக்ஸ் நம்ம ரீட் பண்ணும்போது அது ரிலேட்டட் அதை பேஸ் பண்ணி நமக்கும் சில இமேஜினேஷன் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆகும். சோ நம்மளும் ஓனா எழுதக்கூடிய அந்த கெபாசிட்டியை நம்ம என்ன பண்ணிக்கணும் வளர்த்துக்கணும். சோ அதாவது கிரியேட்டிவ் ரைட்டிங். தென் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். நமக்கு நம்மள என்ன பண்ணிக்கணும் நம்மள இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது எப்படி? நம்ம ஸ்டேட்டஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், கேரக்டர்ஸ் வந்து மோல்டு பண்ணிக்கலாம், நாலெட்ஜ் வந்து கெயின் பண்ணிக்கலாம். சோ இதெல்லாம் வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் லிஸ்ட்ல வரக்கூடியது. சோ இத நம்ம என்ன பண்ணிக்கணும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். சோ அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. டெக்ஸ்ட் புக்ஸ் ரீட் பண்றது, நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கிறது, அப்புறம் நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து மிங்கிள் பண்ணி அவங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து என்ன பண்ணிக்கிறது கண்டினியூ பண்ணிக்கிறது. சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. The next is spending money. So, ஒரு விஷயத்தை நம்ம ரீச் பண்ணணும் அந்த டார்கெட் அதை ரீச் பண்ணாதான் நம்ம சக்சஸ் அப்படின்னா அதுக்கு தேவையான விஷயங்களுக்காக கண்டிப்பா என்ன பண்ணணும் மணி ஸ்பெண்ட் பண்ணணும். ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா அந்த டார்கெட்டை ரீச் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. ஓகே குட். தென் 7th one ட்ரீட்டிங் ஃபெயிலியர் லைக் கோல். அதாவது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் கண்டிப்பா என்ன இருக்கும் ஃபெயிலியர்ஸ் இருக்கும். இல்லையா? சோ அந்த ஃபெயிலியர்ல இருந்து நம்ம கத்துக்கக்கூடிய லெசன்ஸ் தான் நம்ம சக்சஸ்க்கு வந்து என்ன பண்ணோம் வழிவகுக்கும். நிறைய சயின்டிஸ்ட் நிறைய சக்சஸ்ஃபுல் பர்சன்ஸ் லைஃப்ல நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்து சந்திச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த சக்சஸ் வந்து ரொம்ப இனிப்பா இருக்கும். சோ அது வந்து ரொம்ப நிரந்தரமா இருக்கும். சோ அதனால வந்து டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சோ இவ்வளவு விஷயங்களை வந்து நீங்க உங்க லைஃப்ல வந்து ஃபாலோ பண்ணீங்கனாலே கண்டிப்பா நீங்க நினைக்கக்கூடிய அந்த டார்கெட் அந்த கோலை வந்து ஈஸியா சக்சஸ்ஃபுல்லா அச்சீவ் பண்ண முடியும். சோ அதனால தயவு செஞ்சு இத ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? சோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.